இந்த ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரின் முதலாவது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது சென்னை சேப்பாக்கத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்தது நூற்று அறுபது ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது பெங்களூருவின் ஹர்ஷல் பட்டேல் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மேலும் அந்த அணியின் டிவிலியர்ஸ் அதிரடியாக விளையாடி இருபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன் குவித்து வெற்றிக்கு வழிவகுத்தார் இன்று மும்பையில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுகின்றன